ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு பொடியை நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கரெக்டாக ஒரு கப் அளவு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சிருந்துருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து நம்ம சுட்டெடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை சுடுறதுக்கு ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இதில் அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. ஒவ்வொரு குழிலையும் ஒரு சொட்டு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சு கரெக்டாக சிம்லே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விடலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையுமே திருப்பிட்டு எடுத்துக்கோங்க. திரும்பவும் இதை ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேகச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே போலவே எல்லா மாவையுமே ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 போல பாதாம், ஒரு 10 பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா சூடாகி வரட்டும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நட்டு சர்க்கரை சேர்க்கினா கூட சேர்க்கலாம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரும்போது சுருக்கி வச்சு இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நட்ஸோட ஃப்ளேவர்லாம் அந்த பாலில் நல்லா இறங்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இது நம்ம இறக்கிடலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் நம்ம பணியார் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது. இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு பணியாரத்தை எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு இதில் நல்லா சூடாக இருக்கிற நம்ம காய்ச்சி எடுத்து வச்சு பாலை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் இருந்தால் அது கூட நீங்கள் தூவி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை செஞ்சு முடிக்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.